அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய முகநூல் பக்கத்தில் எண்ணற்ற கவிதைகளை படிச்சிருப்பீங்க. அந்த கவிதைகள் எல்லாமே சில தினங்களாக நான் காணொலிகளாக மாற்றி எனது குரலில் நான் பதிவேற்றம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த வரிசையில் காவேரி பிரச்சனை கவிதையை நான் பதிவிட்டேன். மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது. ஒட்டுமொத்த தமிழனும் அதற்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்தீங்க. நிறைய விருப்பங்கள், நிறைய பகிர்வுகள், என்னை தனிச்செய்தி வழியாக எனக்கு வாழ்த்து, இப்படி நிறைய நடந்தது. மிக்க மகிழ்ச்சி. இது எனக்கான மகிழ்ச்சி மட்டுமல்ல, என் ஒட்டுமொத்த தமிழ் இனத்துடைய எழுச்சி. அப்படி தான் நான் பார்க்குறேன். அந்த வரிசையில் நான் இப்போ சொல்ல போகிற கவிதையும் நம் இனத்தின் அடையாளம், நம் மானத்தின் உரிமை ஜல்லிக்கட்டு, அதை மீட்டெடுப்பதற்கான ஒரு கவிதை தான் இந்த கவிதை. இந்த கவிதையை கேளுங்க, கட்டாயம் உங்களுடைய பக்கங்களில் பகிருங்க. நிச்சயமாக சமூக வலைத்தளங்கள் மூலம் இந்த ஜல்லிக்கட்டை ஓங்கி ஒலிக்க செய்வோம், தடை உடைப்போம், ஜல்லிக்கட்டு நடத்துவோம். இந்த கவிதை நம் மானத்தின் அடையாளம், வீரத்தின் அடையாளம். இது களத்தில் என்று நிறைய நண்பர்கள் போராடுறாங்க, அவர்களுக்கு இது உத்வேகத்தை கொடுக்கும் நம்புகிறேன் நான். இந்த கவிதை நம் இனத்தின் வரலாறு, அதை நாம் கொண்டு சேர்ப்பது நம் கடமையாகும். நிச்சயமாக அனைவருக்கும் இது பிடிக்கும் என்று நம்புகிறேன். நீங்களும் கேளுங்கள், கேட்டு கட்டாயம் பகிருங்கள். நடத்துவோம் ஜல்லிக்கட்டு. நன்றி. கவிதைக்கு வாருங்கள். நடத்துவோண்டா ஜல்லிக்கட்டு, பீட்டாவ பேட்டா கொண்டு அடிக்கும் வர ஓயமாட்டோம். ஜல்லிக்கட்டு நடத்தாம இனி நாங்க மாயமாட்டோம். மாட்டுக்காக மகனை கொன்றான் மனுநீதி சோழனடா, மனுநீதி சோழனோட மரபணுதான் நாங்களடா. ஆயிரம் தடவை போட்டாலும் நடத்து உண்டா ஜல்லிக்கட்டு, ஆம்பளையா நீ இருந்தா வாடி வாசலி மல்லுக்கட்டு. எங்க வீட்டு செல்ல பிள்ளை எங்களோட காளையண்டா, புல்லோட பாசத்தையும் போட்டுத்தான் வளர்த்தோண்டா. கொம்பு முதல் வாது வர கொஞ்சித்த ரசிப்போண்டா, அம்மா என்று அது போடும் சத்தத்தில் தான் விழிப்போண்டா. நந்திய வணங்கித்தான் சிவனையே பார்ப்போண்டா, திருவிழானா எங்க வீட்டு தெய்வமே மாறுதாண்டா. எங்களோட வீரத்தை காங்கேயம் சொல்லுமடா, ஆப்பிரிக்க யானையை கூட அது முட்டி தள்ளுமடா. இமயம் போல ஏறி நிற்கும் காங்கேயன் திமிரழகு, எகிரி வரும் காளைகளை எதிர்க்கும் எங்க திமிரழகு. எங்களோட வீரத்தின் அடையாளம் ஜல்லிக்கட்டு, எவன் அதை தடுத்தாலும் அங்கேயே அவனை வெட்டு. மக்கள் கேட்கும் சட்டத்தை கொடுக்காத நீதி எதற்கு, நிதி வாங்கி நீதி சொல்லும் நீதிமன்றத்திற்கு மதிப்பதற்கு. தடை உடைத்து ஜல்லிக்கட்ட தைரியமா நடத்துவோம், அதற்கு மேல கைதி செஞ்சா அப்பவும் இசைய முறுக்குவோம் என்றும் எழுத்தாணி முறையில் கவிஞர் செந்தமிழ் தாசன். தமிழ் எனது மூச்சு, அது இருக்கும் வரை நான் இருப்பேன். நன்றி.